அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. வயசு அது, அதனால தான் அது மாதிரி சொல்ல சொல்லும். நம்மளை தாய் தப்ப ஒரு ஈ கடிக்குமா, எறும்பு கடிக்குமா, என்ன கடிக்கும், எவ்வளோ தாளாட்டி இருப்பாங்க, எவ்வளோ சீராட்டி இருப்பாங்க, அந்த எண்ணம் வராது. எங்கள் அப்பா இப்படி பண்ணுவார், எங்கள் அம்மா இப்படி, அப்பா சம்பாதிச்சு கொடுக்கலாம், அம்மா எங்கே சோறு ஊட்டுவா சொல்லு. அவன் குடிக்காரனாக இருக்கட்டும், கூத்தாடியாக இருக்கட்டும், ஏதோ பத்திரம் சம்பாதிச்சு கொடுத்ததால நீ வளர்ந்த, இல்லைன்னா நீ அவன் உன்னை வாழ்த்துக்க முடியும். உன் உடம்பு யார் செய்தது? நீ யார் செய்துக்கல, உன் தாய் தகப்பு செய்த உடம்புக்குள்ளே நீ குட்டன் வந்துருக்குற, அதை யோசிக்கிறது இல்லை ஓ அப்படின்றோம். காரணம் இளமை. ராமேஸ்வரம் போகணும் ஒரு தாய் தகப்பனுக்கு ஆசை, ஆனால் அவங்களால வண்டி ஏறியெல்லாம் போக முடியாது, உடம்பு சரியில்லை. ஆனால் அவங்களுக்கு ஆசை வந்து காசி ராமேஸ்வரம், காசி பார்த்தாச்சு, ராமேஸ்வரம் போயிடணும் நான் அப்படின்னு ஆசை. உள்ளகாரன் இந்த கருவாட்டு டோலி தெரியுமா, கருவாட்டு கூட தூக்கின்னு வருவோம், அந்த மாதிரி டோலி கட்டி ஒரு கூடியில் அப்பாவையும் ஒரு கூடியில் அம்மாவையும் காசிலேருந்து நடந்து வந்துக்கிறான் ராமேஸ்வரத்துக்கு. அவன் இல்லை புள்ள, ஒரு தாய் தகப்பன் வளர்ந்த பிறகு நம்ம ஆயிரம் வாயாடுறோம், ஆனால் நம்மளை வளர்க்க அந்த தாய் தகப்பன் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்கன்னு ஒரு நாளும் நினச்சி பார்க்கறதில்லை பிள்ளைங்க. எத்தனை இடத்துல அவமானப்பட்டிருப்பான், எத்தனை வாட்டி எத்தனை இடத்துல கடன் வாங்கியிருப்பான், அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், இதை நம்ம பிள்ளைங்க யோசிக்கிறதே கிடையாது ஒரு நாளும். அதனால் அது வாலிப கோளாறு. அது எவன் ஒருத்தன் தாய் தகப்பன தெய்வமாக, தெய்வம் கூட பின்னாடி தான், அதுக்கு தான் மாதா பிதா குரு தெய்வம்னு. எவன் ஒருத்தன் தாய் தகப்பன தெய்வமாக நினைக்கிறானோ அவன் தெய்வத்தில் வைக்கப்படுவான். எவன் ஒருத்தன் தாய் தகப்பன் அவமதிச்சுட்டு தெய்வத்தை வண்ணங்கூடா கூட நரகத்தில் தான் வைக்கப்படுவான். இதுதான் தெய்வ தத்துவம். இதை எல்லா பிள்ளைகளும் உணரணும். ஏன்னா ஒரு குழந்தைய வளர்க்குறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. திடீர்னு ஒருத்தரும் வரும், திடீர்னு ஒரு வேதி ஆகும், திடீர்னு ஒரு வாந்தி வரும், இவ்வளவும் அவங்களுடைய சுய இதெல்லாம் விட்டுட்டு அந்த பிள்ளைக்காகவே அவங்க வாழ்க்கையை தள்ளுறாங்க. அதை யோசிக்கிறதே இல்லை பிள்ளைங்க. அவங்க வளர்ந்து கொஞ்சம் உருவான உடனே இன்னும் கல்யாணம் ஆகி போச்சுன்னா இன்னும் தாய் தப்புன அப்படியே ஓரங்கட்டி ஃப்ளாட் பட்டில் விட்டுடுறாங்க. இந்த மாதிரியான பிள்ளைங்க நரகம்தான் கெதியை தவிர சொர்க்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது. சொல்லுப்பா. ஏன் ஆத்மா வணக்கம். ஐயா ஆத்மா வணக்கம். சொல் சாமி. குருவே சரணம். என்னப்பா அமிச்சிட்டிங்களா சொல்லி, தேவரா சொல்லி அமிச்சியா? ஐயா நான் யார்கிட்ட எதுவும் கேட்கல. இல்லை ஏதோ ஐடியா பண்ணி தான் வந்துக்கிறீங்க, தெரிஞ்சு போச்சு கிட்ட. இல்லை சேர திருப்பி. ஆ பரவாயில்ல விடு. ஏன் தேவரா செட் பண்ணி அனுப்புறியா? ஆ உங்களால் தானே வந்துக்கிறாரு. ஐயா என் தாய் தந்தையின் ஆசீர்வாதத்தோடும் முன்னோர்களோடும் குருவின் பாதம் பற்றி ஒரு கேள்வி கேட்குறேன் ஐயா. சொல்லுப்பா. நம்ம எல்லாருமே வந்து ஜி முத்திரை பயன்படுத்துகிறோம் ஐயா, முத்திரை பயன்படுத்துகிறோம்ல, அது எதுக்கு ஐயா? அதன் பொருள் என்ன ஐயா? உபதேசம் கொடுக்கும்போது சொல்லுங்க. நம்ம சொல்லி கொடுக்குறோம் சின்முத்திரை, சின்முத்திரை. இந்த சின்முத்திரனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, கட்டவரல் சிவம், ஆள்காட்டி வரல் அம்பாள். இந்த ரெண்டு எப்போ சேர்ந்தோ அப்போ தான் ஒருத்தனுக்கு மோட்சம். இது ரெண்டும் தனித்தனியாக வரைக்கும் அவனுக்கு மோட்சமே கிடையாது, நாசம்தான். இது ரெண்டும் சேரணும் இங்கே வெளியே, உள்ள ரெண்டு மூச்சு ஒன்று சேரணும். சந்திரகலை சூரியகலை, சூரியகலை சிவம், சந்திரகலை அம்பாள், ரெண்டு மூச்சு ஒரு மூச்சு ஆக்கணும், ஆக்கினால் மோட்சம்.
இதுக்கு சேர்க்கறதுக்கு தான். சரி, இது ஆன்மீகம். ஆன்மீகம் இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா ஆர்ட் பஞ்சிங்க்கு சரியா இருக்கும். சயின்ஸ், இது சயின்ஸ். சயின்ஸில் ஆர்ட் பஞ்சிங்க்கு இந்த ரெண்டு வரையில் சேரணும். டாக்டர்கள்லாம் சொல்லுவாங்க இது மூடி மூடி தோற. இது ஏன்னா இது எவ்வளோ ஆக்ஷன் ஆகுதோ அவ்வளோ நுரையீரல் ஆக்ஷன் ஆகும். இது சயின்ஸ். இது நீ எது ஒன்றுமோ அதை எடுத்துக்கும். சரி, நான் சொல்லுங்க. அதிகாலையில முருகருக்கு வந்து பரணி அபிஷேகம் பண்றாங்க. பரணி அபிஷேகம், பரணி, பரணி அபிஷேகம், பரணி அபிஷேகம், பரணி அபிஷேகம் முருகருக்கு வெடிகாலம் பண்றாங்க. சரி, அதன் பொருள் என்ன? கர்ப்ப அபிஷேகம்னு அர்த்தம். கர்ப்ப அபிஷேகம். பரணி தீபம் ஐயா, பரணி தீபம்னா பறந்ததுன்னு அர்த்தம். கர்ப்பத்தில் இருந்தது பறந்துச்சு உலகத்தில் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வேற என்ன? அவ்வளோதான் ஐயா. இப்போ ஐயப்பங்களுக்கு போகிறாங்க ஐயா. ஐயப்பங்கள் 40 நாள் விரதம் வந்து போகிறாங்க. ஆனால் 40 நாள் விரதம் முடிக்கும் போது அந்த இருமுடி கட்டம் இது நெய் காயின்னு வைக்கிறாங்க. அப்புறம் கற்பூரம், அவள் பொறி, இதெல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் உடைக்கும்போது இந்த காய், அப்போ நான் சபரிமலை போகிறப்பனா இந்த நெய் வந்து உருண்டையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. உருகுச்சுன்னா வீட்டில் ஏதாவது ஒரு தெரியாத ஏதாவது முக்கியமான ஒரு அபசகுணமாக எதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிந்தாங்க அப்படிதான் இருக்குது. இந்த நெய் எதுக்கு வைக்கிறாங்க? இந்த அவள் பொறி எதுக்கு வைக்கிறாங்க? கற்பூரம், அந்த வளையல், நிறையா விஷயங்கள் வைக்கிறாங்க. அதுக்கு என்ன விளக்கம் அது? அவள் பொறிக்கு அதெல்லாம் விட்டுருக்காங்க. நெய் எதுக்காக வைக்கிறாங்கன்னா, நெய்ன்றது என்ன? ஞானம். பால் தயிர் ஆகணும், தயிர் மோர் ஆகணும், மோர் வெண்ணெய் ஆகணும், வெண்ணெய் நெய் ஆகணும். அதுக்கு மேலே அது ஒன்றுமே கிடையாது. அது முடிவான நிலை. இந்த பாலோட முடிவு எங்கன்னா நெய். நெய் நெய்யே மாறிச்சுன்னா அதுக்கப்புறம் அது மாற வேண்டிய வேலையே கிடையாது. மாற்றவும் முடியாது. அதுக்கப்புறம் அது வந்து அவ்வளோ சீர் கெட்டும் போகாது. பால் கெட்டும். பால் வந்து அதை சரியான முறையில் யூஸ் பண்ணலன்னா உடனே கெட்டுடும். தயிரும் அப்படி தான், மோரும் அப்படி தான். இந்த நெய்யின்ற பக்குவம் வந்ததுக்கப்புறம் அது கெட்டுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது ஒரு ஞான நிலை. சாதாரண மனுஷனாகிற நான் படிப்படியாக வளர்ந்து பரிபக்குவ நிலைக்கு வந்துட்டேன்னா ஞானத்தை அடைவேன். அதே தான் அந்த பால் நெய்யாக மாறுது. புரியுதுங்களா? அதை தான் அங்கே நெய் கொண்டு போகிறாங்க. ஞானத்தோட அடையாளமாக தான் நெய் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நெய் சேர்க்காமல் கிடையாது. யாகம் வளர்த்தினாலும் நெய் சேர்ப்பாங்க. இப்போ ஐயப்பன் இருமுடி கட்டும் போது நெய் தான் சேர்ப்பாங்க. வேறு எந்த பொருளும் அங்கே சேர்க்க போகிறது கிடையாது. அப்போ என்னன்னா, ஞானன்ற ஒரு விஷயத்தை இறைவன்கிட்ட நீ கேட்டு பெறணும். ஞான நிலைக்கு உன்னை உயர்த்தியும் போகணும். இப்போ விரதம் இருந்து நம்ம மேலே போகிறோம்ப்பா, எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இறைவனை பார்த்துட்டோம். அதோட சந்தோஷத்தை நீ அனுபவிக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன எதுக்காக பார்க்குறோம் நம்ம? நம்ம பார்த்ததுனால நமக்கு அந்த நேரத்துக்கு சந்தோஷமாக இருக்கிறோம். அவருக்கு என்ன பிரயோஜனம் அதெல்லாம்? ஒன்றுமே கிடையாது. அப்போ நான் ஞானத்தை அடைஞ்சிட்டேன்னா தான் இறைவனை கண்டதுக்கான அடையாளம். ஏன்னா நான் அவனாக மாறணும். நெய் கொண்டு போகிறதுக்கு அர்த்தமே அதுதான். ஞானன்ற விஷயத்தை நீ அடையணும். அதை எத்தனை குருமார்கள் சொல்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் உண்மை பொருள்னா ஞான நிலை அது. மனுஷன் இப்படி படிப்படியாக முன்னேறி தயிராக மாறணும், மோராக மாறி, வெண்ணையாக மாறி, அடுத்து நெய்யாக மாறணும். அதே நிலை படிநிலை வச்சுருக்காங்க. சரிய கிரிய யோகம் ஞானம்ன்ற நிலைக்கு போகணுன்றது தான் நெய்யோட அந்த நிலையே. சரிங்கய்யா, இப்போ அந்த இதில் இருக்கோம். இது இருமுடி கடிப்பு ரைட்டு. இது ஒன்று. ரெண்டாவது, 1st வருஷம் மாலை போட்டால் கன்னிச்சாமின்னு சொல்கிறாங்க. 2வது வருஷம் மாலை போட்டால் மணியண்டேன்றாங்க. 3வது வருஷம் மணியண்டேன். 4வது வருஷம் அப்படியே போய் போய் அப்படியே பார்த்தா 18 வருஷம் தானே குரு குருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குரு சொல்லுன்னா அந்த 18வது வருஷம் அங்கே போகும்போது அங்கே சபரிமலை போய் போய் தேங்காய், அதாவது தென்னை மரம் வாங்கி வைக்கிற தென்னங்கன்று வாங்கி வச்சு அங்கே வச்சுட்டு வந்துடுறாங்க. இதுக்கு என்ன வழக்கம் அது? எனக்கு ஒன்றும் புரியல. அதுதான் இது வந்து சாஸ்திர மாதிரி ஆயிடுச்சு. சம்பிரதாயம், ஒரு விஷயத்த சம்பிரதாயம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது மாலை போட்டு இது பண்ணுறது நம்ம கடவுளை போய் பார்த்துட்டு வரோம். இது நம்ம மணிகண்ட சுவாமின்னு சொல்கிறோம். மணிகண்ட எதுக்கு மணி கட்டுறாங்க? நாதம் ஆகணும். நாதநிலைக்கு போகணும். நாதநிலைக்கு போவாங்களா? போகலை. ஏன்னா அதுக்கான வழிமுறை அங்கே இல்லை. இடுப்புல கட்டி விட்டு மணியை ஆட்டினா நாதம் ஆடுமா? ஆகாது. மணிகண்டன்றதுக்கு பேர் என்னன்னா, நாத வடிவு ஆகணும். அந்த நாதத்தை அவர் உணரணும். உணர்ந்த நிலையில அதை கட்டணும். ஆனா இங்க வந்து எல்லாமே சம்பிரதாயம் ஆகி போச்சு.
இதை இந்த 3 வருஷம் போச்சா, இதை கட்டிக்கோ. ஏன் கட்டணும் அது தெரியாது. அதுக்கான வழிமுறையும் அங்கே கிடையாது. ஏன்னா அது பக்தி வழியில் போகுது, அது தப்பும் கிடையாது. ஆனால் தெரிஞ்சவங்க அதுலேருந்து மாறி அதுக்கான வழியை பார்த்துன்னு போகணும். அருவமாக இருக்கிற இறைவனை நம்ம எப்படி உணர முடியுமா? நாத வடிவாக தான் உணர முடியும். ஏன்னா நாத வடிவமாக தான் இறைவன் இருக்கிறான். அவனை உணரனாலும் நம்ம நாத வடிவை தான் உணர முடியும், வேறு வழியே கிடையாது அவனுக்கு. மற்ற வடிவம் எல்லாம் நம்ம காட்சி பொருள், கற்பனை பொருள் தான். ஐயப்பங்களுக்கு மாலை போடுறதுலையும் இந்த நம்மளை கடவுள்ன்ற நிலை, அந்த யோசனை வந்தாவே ஞானம்தான் முக்கியம். இந்த ஞானம் ஒரு விஷயத்த காட்டுறதுக்காக தான் கடவுள்ன்றதை வந்து நம்ம காட்டி கொடுக்குறாங்க, அதை வடிவம் வச்சுக்கிறாங்க. இப்போ நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க, அவரும் எப்படி இருக்காரு? அவரும் இந்த முத்திரை தான் இருக்காரு. ஏன் இருக்காரு? ஏன் இருக்காரு? இதை விட்டால் உன்னை நான் அபயம் கண்ணு அப்படின்றது தான். இந்த 3 பொருளை நீ விட்டுட்டேனா உனக்கு என்னோட அருள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த 3 பொருள் என்னங்க? ஆணவம், கண்மம், மாயை. ஓ, அதுதான் நம்மள பாடா படுத்திருக்குது. அப்போ இதெல்லாம் நீ இந்த 3 பொருளை விட்டுட்டேனா என்னோட உனக்கு அருள் இருக்குது. இப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்மான்வாங்க, இது இறைவன். அப்போ இது எந்த அளவுக்கு இங்க வளைஞ்சு வருதோ அந்த அளவுக்கு இதுவும் வளையும். இது இப்படியே நின்று இந்த 1 பொருள் மட்டும் வளையதில்ல, வளையுது. அப்போது நான் ஓரளவுக்கு முன்னே ஆணவன் நோக்கி ஒரு படி வச்சனா அவன் என்ன நோக்கி இன்னொரு படி வைக்கிறான், அதோட அடையாளம் தான் இது. இந்த விரல் எந்த அளவுக்கு வளையுதோ அதே அளவுக்கு கட்ட விரலும் வளையும். ஆண்டவன்றதுக்கு இது அடையாளம், நம்ம ஆன்மான்றதுக்கு இது அடையாளம். இதை பற்றி இதை மறைக்கிறதுக்கு இந்த ஆணவம்ன்ற 3 ஆணவம், கண்மம், மாயை. அப்போ இதை 3த்தையும் விட்டுட்டு நான் ஆண்டவன் நோக்கி எந்த அளவுக்கு வரணும் அவன் என்ன நோக்கி கீழே இறங்கி வரான், அதுதான் ஒன்று அபயக்கரம், ஒன்று இந்த முத்திரை. எல்லா விஷயமும் எதுக்காகன்னா நமக்காக தான், யோக மார்க்கம் தான். யோகத்தின் மூலமாக ஞானத்தை அடையலாம். ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் ஒவ்வொரு இது காட்சிப்படுத்த வச்சுருக்காங்க, வச்சுருக்காங்க. எல்லாமே அடையாளமாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு போன்றது தான் ஒரு கேள்விக்குறி. உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு நிகழ்வை இங்கே நம்ம செய்துன்னு இருக்கிறோம். எங்கேயுமே 18 மகான் சித்தர்களை கோபுரத்தில் சிலைகளாக வடித்து வச்சதில்லை. நம்ம ஆசிரமத்தில் 18 சித்தர்களையும் சிலையாக வடித்து அவங்கள வழிபடுறோம், அவங்கள பின்னாடி வர ஜென்ரேஷனை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அத்தனை சிலைகளும் அத்தனை மகான்களும் நமக்கு இந்த உலகத்துக்கும் நமக்கும் இவ்வளோ வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக 18 சித்தர்களை கோபுரத்தில் வடித்து வச்சுருக்குறோம். அதே மாதிரி 18 மகான்களை கீழே சமாதியை சுற்றி 18 மகான்களை வச்சுருக்குறோம். இந்த மாதிரியான விழாக்களை, இந்த மாதிரி நிகழ்வை நடத்தணுன்றதுக்காக சிறப்பாக செய்யணும்னு 20 ஏப்ரல் 2021 புதன்கிழமை வேளக்கிழமை கும்பாபிஷேகம் வச்சுருக்குறோம். இதை வந்து இப்போ சித்திரை மாதம் 20 21 கும்பாபிஷேகம். இந்த சித்திரை மாதம் இதை நல்ல டிவிக்காரங்க இதை எடுத்து இந்த உலகத்துக்கு காட்டணும். ஏன்னா இந்த பேதமே இருக்கக்கூடாது, எல்லா மகானும் ஒன்று தான், 1 பொருளை நோக்கி தான் பயணம் பண்ணாங்க அப்படின்றத உலகத்துக்கு காட்டணும்னா அந்த டிவிக்காரங்களாம் அதுக்கு கொஞ்சம் உதவி செய்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி அந்த நோட்டீஸையும் போட்டிருக்குறோம், டொனேஷன் புக்கும் போட்டிருக்குறோம். இதை யாரும் கட்டாயம் கிடையாது, கொடுக்கணும், கொடுத்தா தான் இங்கே போகணுன்றதுலாம் கிடையாது. கொடுக்க முடிஞ்சவங்களும் மட்டும் கொடுங்க, கொடுக்க முடியாதவங்க வரலாம். அதனால் யாருக்கும் வேற்றுமை வேணாம். எல்லோரும் அது கொஞ்சம் உதவி செய்தீங்கன்னா, ஏன்னா அது செலவு, கும்பாபிஷேக செலவு பயங்கரமான செலவு ஆகுது. அதனால் எல்லோரும் முடிஞ்சவங்க உதவி செய்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் நல்லா சிறப்பாக செய்யலாம். அதுக்கு உங்களுடைய துணை வேணும். அதனால தான் இந்த பேச்சை சொல்கிறேன். இதை கேட்டு நீங்கள் எல்லோரும் உதவி செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.